இபிஎஸ் படம் மட்டும் போட்டா போதுமா? கிழித்து எரியப்பட்ட அதிமுக பேனர்கள். அடாவடி மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மீது புகார். இதுவே அம்மா இருந்திருந்தால் அவனால் இப்படி நமது பேனர்களை கிழித்து எரிந்திருக்க முடியுமா? முதலில் அவனுக்கு நம் பேனர்களை கிழித்து எரிய வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்குமா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் என வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ராஜேஷ்குமாருக்கு எதிராக அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் கொதித்து போயுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்துடன் திறக்கப்பட்ட அனைத்து பெயர் பலகைகளையும் மாவட்ட நிர்வாகிகளே கிழித்து எரிந்துள்ளதாக பரபரப்பு புகார் அளித்துள்ளனர் அண்ணா தொழிற்சங்க பேரவையினர். வடசென்னையில் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் மிகவும் வலுவாக உள்ளன. அதே சமயம் அந்த இரண்டு சங்கங்கள் மீதும் நிறைய அதிருப்திகள் உள்ளன. இவற்றையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக்கும் வகையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் சமீப காலமாக செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளார். போக்குவரத்து பணிமனைகள் அனைத்திலும் அண்ணா தொழிற்சங்கத்தை வலுவாக்கும் வகையில் புதிய நிர்வாகிகள் நியமனம், ஆலோசனை கூட்டம் என கமலக்கண்ணன் பம்பரமாக சுழன்று வருகிறார். இதன் பலனாக வடசென்னை பகுதியில் உள்ள 7 பணிமனைகளில் அண்ணா தொழிற்சங்கத்தை வலுப்படுத்தி புதிய பெயர் பலகைகள் திறப்பு விழாவிற்கு கமலக்கண்ணன் ஏற்பாடு செய்திருந்தார். திமுகவின் தோமுச இடதுசாரிகளின் சிஐடியுவிற்கு இணையாக நிர்வாகிகள் உறுப்பினர்களுடன் 7 போக்குவரத்து பணிமனைகளிலும் புதிய பெயர் பலகைகளை பிரம்மாண்ட விழா நடத்தி திறந்து வைத்தார் கமலக்கண்ணன். அதிலும் தண்டையார்பேட்டை பணிமனையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அண்ணா தொழிற்சங்க பேரவை என்பது அதிமுகவின் ஒரு பிரிவாகும். இதனை அதிமுக மாவட்ட செயலாளர்களால் கட்டுப்படுத்த முடியாது. மேலும் அண்ணா தொழிற்சங்கம் சார்ந்த பேனர்கள் பெயர் பலகைகளிலும் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெறும். அந்த வகையில் வடசென்னையில் திறக்கப்பட்ட 7 பணிமனைகளில் பெயர் பலகைகளிலும் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் திறக்கப்பட்ட புதிய பெயர் பலகைகள் அனைத்தும் சிறிது நேரத்தில் கிழித்து எரியப்பட்டிருந்தது. மேலும் பெயர் பலகைகளும் சேதப்படுத்தப்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணா தொழிற்சங்கத்தினர் காவல் நிலையம் சென்ற நிலையில் போலீசாரோ கிழித்து எரிந்ததே அதிமுக நிர்வாகிகள்தான் என ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தனர். இதனால் அதிர்ந்து போன அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் தங்கள் பெயர் பலகைகளை சேதப்படுத்தியதன் பின்னணியில் யார் உள்ளனர் என விசாரித்த போது வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் பெயர் வந்துள்ளது. விழாவிற்கு தன்னை அழைக்கவில்லை, பெயர் பலகையில் தன் புகைப்படம் இல்லை என வட்ட செயலாளர்களை தூண்டிவிட்டு ராஜேஷ்குமார் சொந்த கட்சியின் பெயர் பலகைகளை சேதப்படுத்தியது தெரிய வந்தது. இதனால் கொதித்து போன அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையா? இதன் பின்னணியை விசாரித்த போது சென்னை மாவட்ட செயலாளர்களில் தீநகர் சத்யாவும் ராஜேஷ்குமாரும் தான் எடப்பாடியாருக்கு மிகவும் நெருக்கமாம். எடப்பாடியார் அதிமுக கட்சி அலுவலகம் வரும்போதெல்லாம் கூட்டத்தை கூட்டி அதகளப்படுத்துவது ராஜேஷ்குமார் தானாம். இந்த தைரியத்தில் தான் எடப்பாடி புகைப்படத்துடன் வைக்கப்பட்ட பேனரையே ராஜேஷ்குமார் கிழித்து எரிந்துள்ளதாக கூறுகிறார்கள்.